தங்கி இருக்கிற இடத்துல படிக்கிறதுக்கு வசதி இல்ல அப்புறம் ஏன் தங்குறான் அதனால தான் இங்க கூட்டி வந்துட்டேன் என்னடா சமுத்திர மாதிரி இவ்வளவு பெரிய ஊடு ஓடிக்கிட்டே படிக்கட்டும் உருண்டுகிட்டே படிக்கட்டும் வாடா கொடுத்துட்டியா அப்படினா ராம இனிமே எங்க தான் இருக்க போறான்னு சொல்லு ஆமாமா என்ன எப்படி கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி ராமுவையும் கவனிக்கணும் டேய் பக்கிரி கீழே இருந்து ஒரு கட்டல கொண்டு வந்து மேல போடு ராமு வா போலாம் என்னங்க என்னங்க இது நல்லா இருக்கா நல்லா இருக்குவே அங்க பாரு ராமாயணத்துல வர ராமலட்சுமணர் மாதிரி இருக்கானுங்க நான் சொல்லல தெருல திரிறன எல்லாம் உங்க மகன் வீட்டுக்கு கூட்டி வருவான் பரவும் பரவுங்க வெடிச்சு படுத்துக்கு நானே வேற கறியா அதானே தல மேல வந்துளோ அதானே நானா நான் சித்தி தானே அதானே அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு தேவைப்பட்டவனா ஒரு அஞ்சா பத்த கொடுத்து அப்படியே அனுப்பிச்சிருக்கணும் அத விட்டுட்டு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் நீங்க இருக்கீங்களே பாம்புக்கு வாலும் மீனுக்கு தலையும் கட்டற விலங்கு பிரேமி அவன் சின்ன பையன் இல்லையா அவன் மனசு கும்படப்படாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் ஆனா நான் இப்ப சொல்றேன் நீ சொல்ற கரெக்ட் இந்த பீரோல உன் Dress வச்சுக்க இந்த டேபிள்ல books எல்லாம் வச்சுக்க இதோ டேபிள் லைட் இருக்கு இந்த வீட்ல உனக்கு வேற என்ன வேணாலும் கூச்சப்படாம கேளுப்பா ஆ கம் ஆன் குயிக் 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 சீக்கிரம் போடு என்னடா ஒண்ணுமே பேசாம நின்னுட்டு இருக்க இந்த வீடு உனக்கு பிடிக்கலையா என்னடா இப்படி கேக்குற சங்கர் நான் இதயத்துல ஒரு சின்ன இடம் கொடுன்னு தான் கேட்டேன் இவ்வளவு பெரிய இடம் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ராமு இதுவரைக்கும் என்கிட்ட பழகுன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் கொடுன்னு தான் கேட்டிருக்காங்க ஆனா நீ ஒருத்தந்தா என் இதயத்துல இடம் கொடுன்னு கேட்டிருக்கேன் அதனால தான் உனக்கு இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்திருக்கேன் ரொம்ப நன்றிடா சரி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி என்ன தனியா பிரிக்காத கம் ஆன் கட்டலப்படி இனிமே இந்த வீட்ல நீ வேற இல்ல நான் வேற இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நீ வேணவே இருக்க வேண்டாம் ஆமா நீ இல்லனே பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பாரு 1000 பேர் இருக்கலாம் ஆனா இப்படி ஒரு சாந்தி உனக்கு கிடைக்க மாட்டடே சாந்தி பேர்ல ஒண்ணு குறச்ச இல்ல எடுத்ததுக்கெல்லாம் சண்டை சண்டைக்கு நான் அடி காரணம் இப்ப நான் என்ன செஞ்சிட்டே இப்படி குடிக்கற எதுக்காக என் பேரை வெடுத்த பெரிய பார்க்கர் பேனா பிளாட் பாட்டில வாங்குனதானே நீ பணக்காரி பார்க்கர் வாங்கலாம் ஏன் வசதிக்கு இந்த பேரை தான் வாங்க முடியும் ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்ட நீ ஏன் என் பேரை வெடுத்து நிப்ப உடைச்ச இந்த புது பேனா வாங்க ஹே யார்கிட்ட நீ பணத்தை மறக்க நீ வீட்டு ஏரியாவுக்கு பொறுக்கிறதுக்கு நான் ஒரு பிச்சைக்காரி இல்ல பெரிய ஜமீன்தார் மக உன்ன மாதிரி பண்ணையார் மகளா பிறக்கலைனாலும் ஊருக்கே படி அளக்கிற விவசாயி மக எதுக்கு வெட்டி பேச்சு இனிமே என்னோட பேசாத ஆமா இவட்ட பேசலனா கால வெடிச்சிடும் யூ காட் நோ தி ஓபனிங் ஆஃப் தி ப்ளே வான்ட்ஸ் ஹிஸ் மியூசிஷியன்ஸ் டு ப்ளே டு ஹிம் சென்ஸ் மியூசிக் இஸ் தி ஃபுட் ஆஃப் லவ் ஹி சேஸ் தட் தி ஸ்பிரிட் ஆஃப் லவ் இஸ் சோ ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் எனர்ஜி ஏடி லைட் அப் பண்ண நான் தூங்குறோம் நான் படிக்கணும் சச்சே ye nuisance proper he says that the spirit of love is so full of life and energy that it receives the whole world as the seeder but no sooner is a new element added than it becomes poor and shallow in comparison with love's full sea similarly the music which seemed to be pleasant when submerged in the sea of love has become unsatisfying marvelous shakespeare shakespeare adha nee solli dhaan therinjikkanuma na onnu ungitta sollala naanum ungitta pesala panatha eduthu poi avan nee solla thevaiyilla மனசுக்குள்ளே பிடிச்சிருக்கு மத்தவங்க கேட்க வேண்டாம் கொஞ்சம் சத்தம் மட்டும் தான் படிக்கிறது கேட்கணும்னு இஷ்டம் இருந்தா பக்கத்துல வந்து கேட்கறது நான் ஒண்ணு சத்தம் மட்டும் படிக்க மாட்டேன் எனக்கு என்ன
என்ன படியா? என்ன கேள? You got to know at the beginning of the play is in love with the spirit of love. To him the spirit of love alone is high fantastical. Friends, Romans, countrymen, lend me your ears. I come to bury Caesar, not to praise him. The evil that men do lives after them. The good is after interred with their bones. வரை தாங்க முடியே. ராமு, என்னடாது? ஒண்ணும் இல்ல. ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன். ஆண்டனி ஸ்பீச் தானே? ஆமா. அதுல வலி தாங்க முடியலன்னு எந்த வரியும் இல்லையாடா. எங்கிட்ட ஏன்டா மறைக்கிற? உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளா படிக்கும் போதெல்லாம் தலையை வலிக்குது. கண்ணில இருந்து நீரா கொட்டுது. அப்புறம் ஏன்டா படிக்கிற? ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு டெஸ்ட் இருக்கே. நீ படிச்சது போதும். உடம்ப விடவா படிப்பு முக்கியம். உடம்ப பத்தி நான் கவலைப்பட்டேன். என் லட்சியம் என்னடா ஆகுறது? லட்சியமா? அது என்னடா எனக்கு தெரியாத லட்சியம்? கமான் கமான் கம் அவுட். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சங்கர், எங்க அம்மா ஒரு கலெக்டர் வீட்டுல 10 பாத்திரம் துலக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த கலெக்டர் கிடைக்கிற மதிப்பையும் மரியாதையும் பார்த்து எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டே ராம், நீங்க நல்லா படிச்சு அவரை மாதிரி ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும். இப்ப அவன் உயிரோட இல்லைனாலும் அவங்க சொன்ன வார்த்தையை நான் லட்சியமா எடுத்துக்கிட்டேன். ராமு, கலெக்டர் ஆகணுங்கிறதாடா உன்னுடைய லட்சியம்? இனிமே உன்னை கலெக்டர் ஆக்கி பாக்குறது தான்டா என்னுடைய லட்சியம். அதனால எவ்வளவு செலவானாலும் சரி. காஞ்சிகாமாட்சி என் கருத்துல வந்து நில்லம்மா. மதுரை மீனாட்சி இவ மனசுல இருக்கிறத சொல்லம்மா. மதுரை மீனாட்சி இவ மனசுல இருக்கிறத சொல்லம்மா. ஜோசியத்தை சொல்லுடினா தெருவழியா கிடக்குது ஜோசியம். முதல்ல தட்சிணைய தள்ளு. இந்தா நானாவா அப்போ நடந்ததை மட்டும்தான் சொல்லுவேன். நீ கூடவே இருக்கிறவ நடந்து சொல்றது கஷ்டமா? நடக்க போறதாண்டி சொல்லணும். அப்போ ஒரு ரூபாய கலட்டு. இந்தா வச்சட்டேன்னு சொல்லு. ஆயுள் ரேக நல்லா இருக்கும், ஆயுசு கட்டித்தான். தனரேக நல்லா இருக்கு, தனலட்சுமியும் பக்கம்தான். ஆனா உன் ஹிருதய ரேக நல்லா இல்ல. ஏண்டி கிண்டலா? இருக்கிறத சொல்றேன் போய் இல்ல. அந்த ரேக இந்த ரேகையோட போய் சேர்றத பார்த்தா நீ போய் சேர வேண்டியோ. I think you are going to be the wife of a collector. எடையில என்னடி இங்கிலீஷ்? I am sorry, தமிழ்லயே சொல்றேன். இந்த கைராசிப்படி கண்டோர் மதிக்க கூடிய ஒரு பெரிய பதவியில் இருக்கும் கலெக்டரை தான் கட்டிக்குவாய். கலெக்டர் அப்படின்னா நீ ஒரு தாசன்தார கல்யாணம் பண்ணிக்க. ஆபீஸும் பக்கத்துல இருக்கும், நாமும் அடிக்கடி சந்திக்கலாம். என்ன சொல்ல? சின்ன புத்திய விட மாட்டேங்கிறிய. நான் ஏன் தாசில்தார கல்யாணம் பண்ணிக்கணும்? நீ யார கட்டிக்க போறியோ அதே கலெக்டர் தான் நானும் கட்டிப்பேன். இது என்ன ஐஸ்கிரீமா? ஆளுக்கு பாதி பங்கு போட்டுக்க. வட்டிச்சோத்த பங்கு போட்டாலும் வாழ்க்கையை எவ்வளவுமே பங்கு போட்டு கொடுக்க மாட்டா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏய் அப்பா, விளையாட்டா சொன்னதுக்கே இப்படி விலை மாடுத்திக்கிட்டே. இத பாதி உனக்கு ஒரு ஜில்லா கலெக்டர் கிடைச்சா எனக்கு ஒரு பில் கலெக்டர் கூடவா கிடைக்க மாட்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன இருந்தாலும் ஜில்லா கலெக்டரோட அந்தஸ்து பில் கலெக்டருக்கு வருமா? எப்படியோ நீயும் நானும் கலெக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம். என்னது? நீ ஜில்லா கலெக்டர் புண்டாட்டி, நான் பில் கலெக்டர் புண்டாட்டி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வஜிரி, அந்த ராமாயணத்துல ஒரு கட்டம் சொல்லு. வேணாம்ப்பா, இப்ப வேணாம். ஓனா ஓனா என்ன சந்தோஷப்படுத்துற சொல்றா? வேணாம், பேஜார் பண்ணிக்கிறியே. சதாமா சதாமா, இப்ப சீத்தையும் ராமரும் சொல்லிக்கிறாங்க. அப்ப என்னது? மாதம் போய்க்கிறதுப்பா. மானுக்கு வாய் எந்த பக்கம்டா? சோத்து கை பக்கம். அத்த பார்த்த சீதா? ஐயா ஐயா, அத்த போற மானு எனக்கு வேணும் அப்படி. உடனே ராமர் நல்லா பேச்சு பேச்சு இருக்கிற நம்ம அரவணை இல்லாத மானா கம்மனு குந்திரு அப்படின்னாரு. உடனே ராமரு, தம்பி லட்சுமணா, என்ன அத்த அத்த போற மானா இட்டாரேன், நீ அண்ணிய கவனிச்சுக்கணும் குந்திக்கிற அப்படின்னு கூட்டாரு. உடனே
தம்மா நேர்த்துக்கலாம் தம்பி லட்சுமணா தம்பி லட்சுமணா தம்பி லட்சுமணா என்ன நான்சென்ஸ் அனாவசியமா சத்தம் ராமேஸ்வரன் ராமர் வாய்ஸ்ல குரல் கொடுத்துக்கிறான் அத்தை பார்த்த சீதா குயந்தனார குயந்தனாரு அண்ணாத்த குரல் கொடுத்துக்கிறாரு தம்மனு குந்திக்கிட்டு இருக்கு ஐயா ஏந்திரு ஏந்திரு ஐயா ஏந்திரு உடனே லட்சுமணா இதாம்மா நான் ஒரு கோடு போட்டு போறேன் நீ இந்தண்ட வராதே இந்தண்ட வந்தா டேஞ்சர்னு சொல்லிக்கினு பெரிய கோடு ஆக்கி इनमें से बेजार जाइ पड़ा जाइ पड़ा गिरने चुपाई के लिए छुट्टू है ओले का अंदर अंदर आइए बंबू मुझे अपने वंद पड़ता अच्छी नहीं मड़या ராமு
பொண்ணு நினைச்சுக்க மாட்டியே இந்த சட்டை கொடுக்க மறந்துட்டேன் இதுக்கு இஸ்திரி போட்டு குடுறா கண்ணே பண்ணாகம்மா சங்கர் ஏன் நான் போடக்கூடாதா ராமு தான் போடணுமா சரி வா ஏன் தம்பி நானே அவனை இஸ்திரி போட சொன்னேன் இல்லையே இப்படி தான் இல்லாத படியெல்லாம் என் தலையில வந்து விழும் ஏன்னா நான் சித்தி பாரு நீங்க தான் அடிக்கடி சித்தி சித்தின்னு சொல்றீங்க நான் உங்களை அம்மாவா தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க இவனை அண்ணியனா நினைச்சீங்க நான் உங்களை சித்தியா தான் நினைப்பேன் இல்லப்பா மன்னிச்சுக்கோ ஏன்டா அவங்கட்ட போய் சத்தம் போட்டுட்டு கிதா லைப்ரரிக்கு போறேன் இங்க கூட்டிட்டு வந்துச்சே சொல்லுதா வாடி போட்டோ எடுத்துக்கிறதுக்காக அவன கூட்டிட்டு வந்தேன் அதுக்கு வேண்டாண்டி இந்தி ஒண்டா சேர்ந்து போட்டோ எடுத்துட்டா சீதமே முறிஞ்சி போய்டும்னு சொல்வாங்க ஐயோ பட்டிக்காடு இன்னும் அந்த காலத்துல இருக்கற அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது வேண்டாண்டி வாடினா ஏ ஆர் எல் டி கண்ணாடி வாங்கிங்க எப்பவும் இத போட்டு விட்டுக்கணும் அப்பதான் தலைவலி சரியாகும் थैंक यू டாக்டர் டாக்டர் எஸ் இந்த கண்ணாடி என்ன விலை இருக்கும் என்ன 40 45 ரூபாய் இருக்கும் உருவானது அதை கொண்டாடும் நன்னாளிது
கதையும் பாரடி பணிவுடன் நீங்கள் கனிவுடன் பாட சொன்னதை கேளடி பெண்ணுள்ளமே பொன்னானது பெண்ணுள்ளமே பொன்னானது பெருமைக்கின்றேன் உருவானது அதை கொண்டாடும் நன்னாரிது ராமோ இந்தாடா உன் தலைவலிக்கு மருந்து சங்கர் முதல்ல இத போட்டுக்க ராமோ உன் முகத்துக்கு இந்த கண்ணாடி ரொம்ப பிரமாதமா இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தலைவலி எப்படி இருக்கு பரவாயில்ல எல்லாம் நல்லா தெரியுதா ஓ தெரியுதே என்ன தெரியுதா நல்லா தெரியுதே இல்லடா நீ இன்னும் என்ன சரியாவே தெரிஞ்சுக்கல சங்கர் ரெண்டு பேருடைய டிரஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உன் டிரஸ் நான் போட்டுக்கிட்டேன் நல்ல காலம் உன் பாக்கெட்ல இருந்த டாக்டர் சீட்டு என்கிட்ட கிடைச்சது இல்லனா அதுல சங்கர் ஏற்கனவே நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிட்டு வர அதனால அடிக்கடி நான் உனக்கு சொல்ல கொடுக்க விரும்பறேன் டேய் 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 இல்ல இல்ல இந்த கண்ணாடி போட்ட உடனே நான் எப்பறா இருக்க அசல் கலெக்டர் மாதிரியே இருக்கடா யோன் எஸ் சார் என்ன மேம் நீ ஒழுங்கா ஆபீஸ் வரதுல அடிக்கடி லீவ் போட்டுருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க தப்பு தான் சார் என்ன மேம் தப்பு போனா போகுதுன்னு இந்த கண்ணாடி வாங்கி கொடுத்தேன் பாருங்க அதுதான் சார் தப்பு ஆயா சாதம் மாறி போகுது சீக்கிரம் சாம்பார் இந்த பக்கம் கொண்டா அடிய சோட அப்படி கலாட்ட பண்ண சும்மா உட்காரு எஸ் மை லவ் குச்சம் ஆகியால் சரி தத்தனை பேருக்கும் ஏன் இப்படி எல்லாரும் சிரிக்க வேண்டும் மை லவ் இந்த வாகனம் குச்சம் ஆகியால் சரி தத்தனை பேருக்கும் நாளை காலை நம் ஹோஸ்டல் இச்சை கொடுத்து தண்டிக்குமாறு தீர்ப்பு வழங்கும் வழக்கை தீர ஆராய்ந்து பார்த்ததில் டிபிஓ 304வது செக்ஷன் படி நம்ம ஹாஸ்டல் இட்லியை குறை சொன்ன கீதாவுக்கு 15 நாள் டிபிஓ கொடுக்க வேண்டாம் என்று தீர்ப்பு கூறுகிறேன் தேங்க் யூ மை லார்ட் ஆயா என்னது பத்த குழம்பு இத விட்ட வர கதியே இல்லையா நாங்க என்னவா செய்யுது வார்டும் சொல்றபடிதான் நாங்க செய்யணும் சேச்சே வர வர இந்த மெஸ்ஸை கெட்டு போச்சு இந்த சாப்பாட்டை எங்க விட்டு நாள் கூட சாப்பிடாது அப்போ இத சாப்பிட நான் மட்டும் சமைக்கிறதானே உனக்கு போட முடியும் நீங்க சாப்பிடலாம் எனக்கு பிடிக்கல ஏம்மா இது பொது இடம் உனக்கு மட்டும் தனியா சமைக்க முடியுமா என்ன சொன்னே எதுக்காக நீ பாய வச்சு மரியாதை இல்லாம பேசினா யாராயிருந்தாலும் இப்படிதான் இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீ அடிச்ச சாந்தி இந்த விஷயத்துல நீ தலையிடாத நியாயம் இருக்கிற பக்கம் நான் பேச தானே செய்தேன் அவங்க வயசு என்ன உன் வயசு என்ன எச்ச கையால அடிச்சிட்டியே மரியாதை மன்னிப்பு முடியாது கீதா மன்னிப்பு கேட்காம உள்ள நான் போக விட மாட்டேன் சாந்தி அனாவசியமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போயிடும் ஐ டோன்ட் கேர் நீ மன்னிப்பு கேட்டே ஆகும்
ராமு, என்னடா யோசிக்கிற? பரீட்சை முடிஞ்சதும் ஊருக்கு போலான்னு நினைக்கிறேன். என்னடா திடீர்னு ஊர் ஞாபகம்? மாமாவுக்கு உடம்பு சரியில்லையா? அதான் எனக்கும் மனசு சரியில்லை. அப்ப ஊருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஏன்டா தம்பி சீக்கிரம் வந்துரு வந்துருன்னு அவனை தொல்ல பண்றேன். மாமனாருக்கு உடம்பு சரியில்லைங்கிற எண்ணத்துல ஏன் போறான்? மாமனாருக்கு ஒரு பொண்ணு இருக்கனா, அந்த பொண்ணையும் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா போல இருந்துட்டு அப்படியே நாலு நாலு பொழுத தள்ளிட்டு நமக்கு மரியாதை இல்ல, வா வெளிய போயிட்டு வரலாம். காப்பாத்திக்கலாம். அப்புறம் கோட்டை மாட்டு விடுவ, அப்புறம் கண்ணாடி போட்டு விடுவ, அப்புறம் படுத்து வைப்ப, பிடிஞ்சா வதக்கி வதக்குன்னு உதப்ப. ஆளவுட்டு உட்கார்றா. அம்மா கண்ணு இல்ல, இன்னைக்கு நான் சத்தியமா சொல்றேன்டா, ஒண்ணு நான் அடிக்க மாட்டேன்டா. இந்தாபா ஏற்கனவே போதும் அதிகமாயி போச்சு, நீ பேஜா இருக்காட்டி. கண்ணு இல்ல, நீ தானடா எனக்கு வலது கையி, வலது கையி. உண்ட கண்ணியம்மா நீதான் காப்பாத்தணும். காப்பாத்தி பிக்கிரி வேலை என்கிட்ட வேணாம். பாட்டு பாடி என்ன குஷிப்படுத்து, ஓவர் ஆகி போச்சுடா. பாடி இறக்குடா. போனாப்பா, இப்பதானே உன் கையில சொல்லிக்க. போனாப்பா பாடுறானா? சுடி மகனே, பாட்டு பாடுறே. நல்லா பாடுற, நல்லா குடிமகனே. என்ன தைரியம் இருந்தா நல்லா குடிமகனேன்னு சொல்லுவேன். உங்க அப்பா வீட்டு காசு இல்லையா, நான் குடிக்கிறேன். இதுக்கு தான் நான் பாட மாட்டேன்னு ஏத்து பேசுறேன். கொண்டாட துப்பாக்கிய நடந்ததே இல்லையே. ஐயா வீரோட நல்லா தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. இனிமே பார்க்க வேண்டியது உன் பெட்டி ஒண்ணுதான். அம்மா யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? எந்த புத்தல எந்த பாம்பத்துல யார கண்டா? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கம்மா. சங்கர், அம்மா சொல்றதுல என்னடா தப்பு? கிரிய பெட்டி எடுத்து வரேன். உனக்கு கேக்குறமா? சங்கரே போய் பெட்டி கொண்டு வா. பிரேமா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ராமு நம்ம புள்ள மாதிரி அவனா இந்த காரியத்தை செய்திருப்பான். அப்படி இல்லைங்க ஐயா, சந்தேகம் வந்துட்டா அதை வளர விட கூடாது. ஏய் ராமு, என் பெட்டியும் பார்த்தா அவங்களோட எனக்கு தாங்க நிம்மதி. ஏழை பையன்
இருக்கிற வீடுதானே அள்ளிட்டு போவோன்னு நினைச்சிட்டான். அம்மா தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. சத்தியமா சொல்றேன், இது எப்படி என் பெட்டிக்குள்ள வந்ததுமே எனக்கு தெரியாது. ஐயா நான் எதுக்காக இந்த காகிதத்தை செய்யணும்? என் பாக்கெட்ல இருந்து நானே திடுவேனா? எனக்கு இந்த வீட்டுல என்னையா குறைச்சல்? பாமு நீ யாரா இப்படி? சங்கர் அன்புள்ள சங்கருக்கு இதுவரை நீ எனக்கு செய்த உதவிக்கு நன்றி. நமது நட்புக்கு இப்படி ஒரு சோதனை வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பற்றி புரியாதவர்கள் என் மேல் சந்தேகப்பட்டதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் என்னை முழுமையாக தெரிந்து கொண்ட நீ என்னை பார்த்து இப்படி செய்யலாமா என்ற கேள்வியை கேட்டிருக்க கூடாது சங்கர். கேட்டுவிட்டாய். வாழ்நாள் முழுவதும் உன்னை மறக்க முடியாது. இந்த கேள்வியை மறக்கவும் மாட்டேன்.
செஞ்சாங்க. மை காட், ஹிருதயம் என்ன இப்படி வேகமா அடிச்சுக்குது? உள் காய்ச்சல் அடிக்குதுமா. அது உனக்கு எப்படி தெரியும்? உள்ள போய் பாத்துருப்பா. என்னம்மா ஜுரத்துல கூட அனத்தப்படாதுமா எப்படி? ரெண்டு பேரும் அனத்துறீங்க. மறந்துடுறாள். மிஸ்டர் ஞானசம்பந்தம், இப்படி காரணம் இல்லாம அடிக்கடி போன் பண்ணி எனக்கு ட்ரபிள் கொடுத்தீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆமாமா கோபம். பில் அதிகமா பட்டுறேனா? அதும் தெரியும் எனக்கு. இப்படி எதுக்கு பேசுறீங்க? உங்களுக்கு பிடிக்காது 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 தெரியும். ஓகே. ஏமா, இந்த அம்மாவுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து மருந்தோட ரசத்துல கலங்கனதா இருக்கட்டும். அந்த அம்மா 5 நாள், நீங்க 10 நாள், இவன் 15 நாள் பட்டினியாவே இருங்க. எல்லாம் சரியா போகும். வெட்டி அடிமே. கொஞ்ச நேரத்துக்குள்ளார ஒரு பெரிய மழையே பெஞ்ச மாதிரி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போயிட்டாடே. இன்னையடி படுத்துருக்குற சந்தர்ப்பம் கிடைச்சாக்க சந்தன மாதிரி படுத்துக்குவா. துஷ்யந்தனை ஒன்றரை கண்ணார பாக்குறேன், அற காதல் பண்ற எழுந்திரடியா அந்த லூசு போயிட்டு. அப்பாடா, எனக்கு நிஜமாவே ஜுரம் வந்துருச்சுங்க. போயும் போய் இந்த லூசு கிட்ட மாட்டிக்குவோமா? நம்மளா மாட்டிக்கிட்டோம். அந்த லூசு பய அந்த லூசு கிட்ட இழுத்து விட்டுட்டான். மிஸ்டர் ஞானசம்பந்தம், சம்பந்தம் சிரிக்கிறியாடா? அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவங்க மாமா தான். அவரும் ரெண்டு நாளைக்கு முன்ன திடீர்னு நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராமோ அந்த வேதனைய தாங்க முடியாம கூட விட்டே போயிட்டான். ராமோ திரும்ப எப்ப வந்தாலும் சங்கர் வந்து தேடிட்டு போனான்னு சொல்லுங்க, நான் வரேங்க. நல்ல தம்பி. ஸ்டெல்லா, ப்ளீஸ் எனக்காக ஒரு உதவி செய்றியா? என்ன தம்பி? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ உன்னவகிட்ட இருக்கு, அதை நான் கேட்டேன்னு வாங்கிட்டு வரியா? என்ன இருந்தாலும் நீ அவளை மறக்கவே மாட்டேடி. உடனே கொடுத்துட்டாந்தி ஒல கொதிக்குது, சீக்கிரம் அரிசி போடுமா. யாரது? நான் பொண்ணு சொன்னேன். பரவாயில்ல பரவாயில்ல. கடையம்மா, நீங்க சொன்ன காரியத்தை கஷ்டப்பட்டு கச்சிதமா முடிச்சுட்டு வந்துட்டேன். மெதுவா பேசுங்க, உள்ள சாந்தி இருக்கிறான். ஏன் உங்க மகளுக்கு இதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல? எதுக்குமா இதெல்லாம் சொல்றான்? ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதாமா சொல்லும், அப்புறம் பெரியவங்களா பார்த்து ஒரு முடிவை பண்ணிவிட்டா எல்லாம் சரியா போகுது. அது சரி, யாரும் எப்படிப்பட்டவங்கன்னு ஒண்ணுமே சொல்லலையே. பையன் ரொம்ப தங்கமான பிள்ளை, புனிஞ்ச தல நிமிட மாட்டான். என்ன இருந்தாலும் பையனையும் ஒரு தடவை நேர்ல பாத்துட்டா எனக்கும் நிம்மதியா இருக்கும். அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? முதல்ல இந்த பணத்தை பிடிங்க. பிடிங்கம்மா. உங்க பேச்ச நம்பித்தான் இதுக்கு சம்மதிக்கிறேன். நம்பிட்டீங்கல்ல, கவலை விடுங்க, நான் வரட்டுமா? அம்மா, இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்குதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே, அப்ப ஏமா பிடிவாதமா இந்த ஏற்பாடு செய்யற? என்னம்மா செய்யறது, உங்க அப்பா இருந்திருந்தா கவலையே இல்லை. இப்ப குடும்பம் இருக்கிற நிலைமையை நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆமா, இந்த மாடிகம் வாடகை விட்டு தான் நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போதாக்கும். அப்படி இல்லம்மா, ஏதாவது உப்பு புளி செலவுக்காவது உதவட்டுமேனு தான். நீ உதவியா இருக்கும் நினைக்கிற, வரவங்க உபத்திரம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உன் இஷ்டம். அம்மா, அம்மா. என் பேர் ராமு. அத பத்தி எனக்கு என்ன? இதுதானே காவிரியம்மா வீடு. அத பத்தி உங்களுக்கு என்ன? I am sorry.
நேத்து புரோக்கர் பொன்னிசாமி கிட்ட மாடி ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தேன். ஓ, அது நீங்கதானா? உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்தா. என்னது? நீங்க கொடுத்த அட்வான்ஸ். ஐயோ, என்னமா? ஏன் சார் இப்படி அலறீங்க? நாங்க மாடி ரூம் யாருக்கும் வாடகை விட போறது இல்ல. அப்படி சொன்னா எப்படி? நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கமா. அதுக்காக விருந்துக்கு சொல்றீங்களா? அதெல்லாம் வேண்டாம். என்ன இறக்கப்பட்டு கொஞ்சம் மனசு வச்சா போதும்னு சொல்றேன். வாட்? இந்த ஊர்ல யாருமே தெரியாதுமா. அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? வேலவே. மை காட். வேலை வேற இல்லையா? பயப்படாதீங்க. மாசா மாசம் வாடகையை கரெக்ட்டா கொடுத்துடுவேன். இடமே இல்லங்க. அப்புறம் எதுக்கு வாடகை? ஏமா, ப்ளீஸ். நான் ஏரியங்கள வாசப்படியே இல்ல. தயவு செஞ்சு. பெரிய யூசஸ் போச்சே. போங்க சார். அம்மா, நீங்க வீடு இல்லன்னு சொன்னா சத்தியமா நான் சத்தியாகம் பண்ணுவேன். கொண்டாகதே. வந்து தொலை. இந்தாங்க. என்னங்க? படியில வரப்ப பாத்து வரணும்ங்க. ஏங்க? மூணாவது படிக்கட்டு இல்ல. மறந்து கால் வச்சா கை கால் தான் உடையும். சரிங்க. ஐயோ கதை தொடாதீங்க. ஏங்க? தொட்டாடு வந்து. ஒட்டா விழுமுன் தெரியாதுங்க. இனிமே என்ன கேட்காம எதையும் சொல்ற வழக்கம் வச்சுக்காதீங்க. சரிங்க. சரியா கேட்டுக்குங்க. செவத்துல ஆணி அடிக்க கூடாது. ஏங்க? ஏற்கனவே கீழ விழுந்திருக்கு. ஆணி வச்சா டேஞ்சர். கீழ வந்து. இத பாருங்க. லைட்ட போடணும்னா நீங்க தூண் மேல ஏறி நின்னு தான் சுத்தியே போடணும். இல்லாட்டி ஷாக் அடிக்கும். அப்புறம் ராத்திரி 9 மணிக்கு மேல லைட் எரிய கூடாது. தப்பி தவறி எரிஞ்சது. மெயின் ஆஃப் பண்ணிடு. அதுக்கு அப்புறம் எப்படிங்க படிக்கிறது? அத பத்தி நீங்க ஒரு கவலைப்பட வேண்டாம். மேல பாருங்க. பகல்ல அங்கே நல்லா சூரிய வெளிச்சம் வரும். ராத்திரி அருமையான நிலா வெளிச்சம் கிடைக்கும். ஆமா, அமாவாசைக்கு என்னங்க பண்றது? அழகா ரெஸ்ட் எடுத்துக்கிறது. அது சரி, சட்டி பானை ஏதாவது வச்சிருக்கீங்களா? சமைக்கு தானே வாங்கிக்கிறேன். அதுக்காக சொல்லல. மழை பெஞ்சா வீடு கொஞ்சம் லேசா ஒழுகும். இந்த சட்டி பானை எல்லாம் அங்கங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை கேக்குற கோச்சு மாட்டேங்கிறேன். தயவு செஞ்சு என் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துறீங்களா? இந்த அரண்மனை திட்டானா வாடகைக்கு விட முடியாதுன்னு அவ்வளவு கிராக்கி பண்ணீங்க. இது எங்க அரண்மனை தான் சார். இதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து கெஞ்சினீங்க. அத மறந்துட்டீங்களா? இத பாருங்க. வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. உன்னை கேட்க மறந்துட்டேனே. நீங்க சைவமா அசைவமா? நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன். அதானே பார்த்தேன். ஏனா நாங்க சைவம். அப்புறம் எனக்கு பிடிக்காத அது இது நான் கொண்டாந்து சமைச்சீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காத நான் ஏங்க செய்ய போறேன்? இத பாருங்க. வெளியில எங்கயாவது போனா 8 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேரணும். இல்லன்னா கதவை பூட்டிடுவேன். இந்த கண்டிஷன்ல இருந்து ஏதாவது தவறி நடந்தீங்க அடுத்த நிமிஷமே நோட்டீஸ் கொடுத்து வீட்டை விட்டு காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. எம்மா எம்மா ஒரு நிமிஷம். நமக்கு என்ன வயசாகுது? என்ன கேள்வி எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. 18. இந்த வயசுலயே பாட்டி மாதிரி பேசுறியே. உண்மையிலேயே பாட்டியான இந்த வீடே தாங்காது. என்ன சார் வயசை கேட்டவன மரியாதை குறையுது? ஜாக்கிரதை. எப்பா சரியான இடத்துல வந்து மாட்டிட்டாடே. இனிமே இத ஒரு வீடு நினைச்சிட்டேன். அம்மா நீங்க எவ்வளவோ அன்பா பேசுறீங்க, ஆனா உங்க பொண்ணு இருக்கு கடுகடு கடுன்னு. அப்பப்பா கொஞ்சம் முன்கோபமோ? பேசுதா அப்படி? ஆனா ரொம்ப நல்லவப்பா. அம்மா கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. இனிமே சமைக்க கூடாதோ? நீதான் சைவோன்னு சொன்னியாமே. உங்க பொண்ணுக்கு பயந்துட்டு அப்படி சொன்னேன். ஆனா ஒருவேளையாவது எனக்கு அது இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதுக்கு என்னப்பா அவளுக்கு தெரியும். நீ ஆசை. ரொம்ப சந்தோஷமா. சொன்னபடி சரியே 8 மணிக்கு கதவு பூட்டிட்டாளே. நாம சும்மா இருக்கோம். வாடகை கொடுப்போம்ல? கோபக்காரி கோபக்காரி. வேண்டாம், 8 மணிக்கு வேற வந்துட்டு எப்படி கதவு தட்டலாம்? காலி பண்றா வச்சான்னு கேட்டாங்க. கோயம்புத்தூர்காரி கோபக்காரி. உனக்கு ஏண்டா இந்த வம்பு? இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி. இந்த திண்ணலாங்கதி சம்போ மகாதேவா. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டி கோழி குஞ்சு ரெண்டு நிப்போ. ராஜா இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டு பாட்டு
உதவி செய்யலாம் நினைச்ச என்ன என்ன வார்த்தை நறுக்குன்னு கேட்டான் பாத்தியா. இந்த ஊர்லயே ஏழைகளுக்கு பணம் கொடுத்து உதவுறதுல என்ன விட்டா வேற எவன்டா இருக்கான்? அந்த மூணு சாமி சத்தியமா சொல்றேன், இதுவரைக்கும் உங்களை மாதிரி ஒருத்தன் பிறந்ததும் இல்ல, இனிமே பிறக்க போறதும் இல்ல. பிறக்கவும் முடியாது. யாரு பாப்பா? ஜேம்ஸ் மகளா? வாமா வா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். நாளை சொன்னா கேட்கவே மாட்டாரா? அம்மா எங்க வந்த குழந்தை? கீதா பாக்கலன்னு வந்தேன். என்ன என்னையா பாக்க வருவ தாயி? அம்மா கீதா, அம்மா அப்பா. ஹாய் ஸ்டெல்லா. ரெண்டு பேரா வேலை விளையாண்டு இருந்த? நான் பண்ண வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தியே, என்னாச்சு? இந்த காலத்துல படிச்ச பட்ட வாங்குறது ரொம்ப சுலபமா இருக்குடி. ஆனாடி அது என்னடி இப்படி கேக்குற? என்னைக்கு அவன் அவமானப்படுத்துறாளோ அன்னைக்கு அவன் முகத்துல முழிக்கிறதுல என் முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசாத. ஆசியா அன்னைக்கு கோழி வாங்கிட்டு வந்தேன், அதை திங்கி தான் கொடுப்பில. இன்னைக்கு முட்டையாவது சாப்பிடுவோம். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவோ நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் சொல்லணும்னா வெடிஞ்சு போகும். என்ன பண்றது? கையில வாச்சு இல்லையே? ஆமா.
வேற வாங்கி தரணும். என்ன புகை இது? ரொம்ப சௌரியமா இருக்கு.
தெரியும் தெரியும் சொல்றியே வைகுண்ட ஏகாதசி எப்ப வருது சொல்லு பார்க்கலாம். இது தெரியாதா? அடுத்த மாசம் 4ஆம் தேதி. அதுதான் இல்ல. நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி. இப்படியே முடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆ, கொஞ்ச நேரம் தூங்கறாலும் சொர்க்கம் கிடைக்காது. நில்லுங்க. எலக்ட்ரிக் பில் கட்டறவே நான் சார். உங்களுக்கு எந்த கவலை? இத பார் மேடம். நேத்து வரைக்கும் நான் இங்க குடித்தனக்காரன், இப்ப வீட்டுக்காரன். நான் நினைச்சா அந்த லைட்டிங் அணைப்பேன், உன்னை அணைப்பேன். ஏன் இஷ்டம்? யார் கேட்க முடியும்? அம்மா, நீங்க ஸ்விட்ச்லயே கை வைக்க. அப்புறம் எப்படி ஷாக் அடிச்சது? அதானே, ஸ்விட்ச்ச தொட்டால ஷாக் அடிக்குது, உன்ன தொட்டால ஷாக் அடிக்குது. எப்படி அது? அதுவும் கரண்ட், அதுவும் கரண்ட். தப்பு பண்ணிட்டேன்டா. இந்த சேர்ல உன்ன உட்கார வச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ இந்த கோலத்துல நிக்கிறியே, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேடா. இல்ல சார், இருக்க இடம் இல்லாத எனக்கு திடீர்னு பங்களாவாசம் கிடைச்சதுக்கு, யாருமே இல்லாத இந்த அனாதைக்கு இப்படி ஒரு அன்புல கிடைச்சதுக்கு, ஒரு சற்றுமே செய்யாத நான் திருட்டு பட்டம் வாங்கினதுக்கும், எதிர்பாராம நீங்க இங்க கரெக்டா வந்ததுக்கும், இங்க முன்னாலேயே நான் பியூனா நிக்கிறதுக்கும் காரணம் வேற யாரும் இல்லை. நீ நிரபராதின்னு நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப ஓ முன்னால ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். கலெக்டர் எங்கிட்ட இப்படி பேசுறத மத்தவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க? சாரி, மன்னிச்சிடுங்க சார். ஏண்டா என்னை இப்படி சித்திரவதை பண்ற? நடந்ததெல்லாம் மறந்துட்டு மறுபடி என்ன உன் நண்பனா ஏத்துக்க மாட்டியா? சங்கர், என்னையே நான் மறந்தாலும் இன்னும் நான் மறக்க முடியுமா? எப்போதுமே தெரியக்கூடாதுன்னு தான் நாம நினைச்சோம், சந்தர்ப்பம் பிரிச்சு வச்சிருந்தது. ஆனா
அது மறுபடியும் எவ்வளவு அழகா ஒன்னு சேர்த்து வச்சிருப்பாங்க. ராமு, உடனே இந்த வேலையை ராஜினாமா பண்ணு. உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி இதை விட பெரிய வேலையா நான் உனக்கு வாங்கி தரேன். அப்பா அது வரைக்கும் நான் என்ன பண்றது? நான் முன்ன மாதிரி ஒண்டி கட்டலப்பா குடும்பஸ்தன். வாட் மை காட், என்கிட்ட சொல்லவே இல்லையடா. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன் சார். கல்வி படிச்சிக்கலாம். எஸ் தந்தி, தந்தி சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு. நான் தான் ரெடி ஆயிட்டே இருக்கேன்ல, ஏன் அவசரப்படுறீங்க? நான் இந்த பட்டு புடவை கட்டிட்டா இல்ல நைட் புடவை கட்டிட்டா? நீ எதையாவது கட்டிட்டு வா, நேரம் ஆகுது இல்ல. நாம என்ன சாதாரண இடத்துக்கு போறோம்? கலெக்டர் வீட்டுக்குல வந்து போறோம். தெரியல இல்ல, சீக்கிரம் புறப்படு. அவன் காத்துக்கிட்டு இருப்பான். வாட், கலெக்டர் போய் அவன் வேணும் மரியாதை இல்லாம ஊருக்கு அவன் கலெக்டர் ஆண்டானோ? எனக்கு ஃப்ரெண்ட் தான் டி. டியா இருங்க இருங்க, விருந்து முடிஞ்சதோ உங்களை பத்தி கலெக்டர் கிட்ட பத்தி. நீ பத்தி வச்சாலும் சரி பத்தி வச்சாலும் சரி, அவன் ஒண்ணும் நம்ப மாட்டான். போய் பாதி பாதிக்கோ. சாந்தி, இவங்க தான் கலெக்டரோட சம்சாரம். என்னடி சாந்தி, சௌக்கியமா? பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியமானு கடிச்சான். முகத்துல அரைஞ்சிட்டு முதுகு தடவி குடுக்கறியா? யாருன்னு எனக்கு தெரியும்டி. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு பல பேருக்கு முன்னால என்ன மன்னிப்பு கேட்க சொல்லி அவமானப்படுத்தி இருப்பியா? ஓஹோ, அதுக்காகத்தான் இப்படி பழி வாங்கினியா? ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா அவர் ஏன் முன்னாலே நீ லாண்டரி கணக்குவன்? அதுல என்னடி தப்பு? என் புருஷன் கிட்ட கை கட்டி சேவகம் பாக்குற பியூன் தானடி உன் புருஷன். கலெக்டர் ஆபீஸ்க்கு தாண்டி அவர் பியூனு. உன் வீட்டு வேலைக்காரன் இல்ல. அவர் கை நீட்டி சம்பளம் வாங்குறது அரசாங்க பணம், உங்க அப்பா வீட்டு பணம் இல்ல. அரகாசு உத்தியோகமானாலும் என் புருஷன் பாக்குறது அரசாங்க உத்தியோகம்டி. அந்த வேலையை நிலைச்சிருக்கணும்னா எனக்கு பணிஞ்சு தாண்டி நடக்கணும், இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் நடுத்தருவில நிக்க வச்சிடுவேன். அந்த மாதிரி மானம் கெட்ட பழக்கம் எங்களுக்கு தேவையில்லடி. அதை விட நாலு அடுத்த பிச்சை எடுத்து பிழைக்கலாம். பரம்பரை பத்தி இன்னும் உன்னை விட்டு போகலையே. அடி போடே, உன் பரம்பரைய தூக்கி குப்பையில போட. யார்கிட்ட பேச, கோக்கிலாவா இருந்தாலும் சரி, கோடி துணிக்கும் வக்கில்லாத குப்பமாவா இருந்தாலும் சரி, கடைசியில போய் சேர்ற இடம் சர்க்கார் நிலம் தான். அங்க சாந்தி பெத்த தாய் தகப்பனையும் கூட பிறந்த சகோதரனையும் கேவலப்படுத்தினா கூட பொறுத்துக்கலாம், ஆனா தாலி கட்ட புருஷன் அவமானப்படுத்தினா எந்த பொண்ணுமே பொறுத்துக்க மாட்டாடி. அது எனக்கு தெரியும்டி. என்ன அவமானப்படுத்துற உன்னை அணு அணுவா துடிக்க வைக்கிற பாரு. அதுக்காக தாண்டி எப்படி செஞ்சேன்? பணத்தையும் பதவியையும் பார்த்து இப்படி தர. இந்த மாதிரி ஆண்டவங்க பல பேரு இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. இங்க அனாவசியமா பேசாத, இது ஜனநாயகம் நாடு. புள்ள கூட கலச்சாட்டா அவங்க கூட குபேரன் ஆகலாம். முயற்சி செஞ்சா எவ்வளவு இருந்தாலும் முன்னேறலாம். இந்த நாட்டுல எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு. என்ன இரு இல்லடி, இது கொட்டி கிடக்கிற செங்கல், இதுவும் ஒரு நாளைக்கு கட்டி முடிஞ்ச கோபுரமாகும். கார்லயே போயிட்டு இருக்கிற நீங்க கால்நடையா போனா கேவலம், இருக்கிற நாங்க கார்ல போனா கௌரவம். இப்ப ஓ பக்கமா வீசிக்கிட்டு இருக்கிற காத்து நாளைக்கு எங்க பக்கமும் வீசலாம். என்கிட்ட நாளைக்கு ஆபரேஷனும் கை கட்டி நிக்கும். அடச்சே, அப்படி ஒரு காலம் வரும்னு நீ கனவுல கூட நினைக்காத. காலம் இப்படியே இருக்கும்னு நீயும் மனக்கோட்டை கட்டாத. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் நிறுத்தம் இல்ல, தோத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தோல்வியும் நிரந்தரம் இல்ல. சாந்தி, கீதா, என்னடி மிரட்டுற? நான் நினைச்சா உன் பணத்தை மேல அடக்குவேன். ஏன் கிட்டிய சபதம் போடுற? ஆமாடி, சுருக சத்தியமா சொல்றேன், ஏழையோட தன்மானத்தை எட்டி வளைச்சு உன்ன மட்டம் தட்டி நான் செஞ்சது தப்புன்னு என் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். என் தாய் மேல ஆணையா சொல்றேன், நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றல. கண் நிரூபிச்சு காட்டு. என்னடா இது? ராஜினாமா செய்யல அன்னைக்கு நீ சொன்ன, இன்னைக்கு நானே ராஜினாமா கொடுக்குறேன். ராமு, நண்பருடைய மனைவிங்கிற முறையில நான் மரியாதை கொடுத்தேன், ஆனா ஒரு அதிகாரியின் மனைவிங்கிற அகந்தியில தன் கண்முனாலேயே கணவன் அவமானப்படுத்துறத எந்த பொண்ணால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? தயவு செஞ்சு நடந்ததை கொஞ்சம் விபரமா சொல்றேன். எங்களுக்கும் தன்மானமும் சுயகவரமும் இருக்கு இல்லையா? யாரா இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்காக நீ ஏண்டா வேலையை ராஜினாமா செய்யணும்? கணவனோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை. அதே மாதிரி மனைவியோட தன்மானத்துக்கு ஒரு அவமானம் வந்துச்சுன்னா அதை துடைக்க வேண்டியது கணவனோட கடமை இல்லையா? உண்மைதான் ராமு, உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது. அதனாலதான் நான் ராஜினாமா செய்யறேன். உன்னை தடுக்க நான் விரும்பல,
ராமு, திரிஞ்சிருந்த நம்ம ரெண்டு பேரையும் காலம் ஒண்ணு சேர்த்து வச்சது. ஆனா என் மனைவி மறுபடியும் நம்ம ரெண்டு பேரையும் இப்படி பிரிச்சு வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா. கீதா, அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். உன் பணத்து மேல உங்க அப்பா வீட்டோட வச்சுக்க. அனாவசியமா எங்க அப்பா பத்தி பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. எதுதான் பேச? ஓஹோ, அந்த கஞ்சிக்கு இல்லாத கழுதைகளுக்கு கட்ட பண்டாட்டி கை நீட்டி அடிக்க வரீங்களா? எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? ஓ இஷ்டம், எங்க வேணாலும் போ. எனக்கு அவருக்கு சண்டை வந்தது காரணமே அந்த சாந்தி தான். அந்த பொண்ணா? சொல்றது ஊர்ல இருக்கிற அப்படித்தான் சொல்றாங்க. சின்ன, நான் ஒரு நல்ல பாம்பு. அது எனக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியலையே. தெரிய வைக்கிறேன். அந்த சாந்தியோட ஏழை குறும்ப என் பொண்ணுகிட்டே காமிக்கிறாளா, அவளுக்கு நான் யாருன்றத நிரூபிக்கிறேன். சாந்தி, உங்க அப்பா அவர்கிட்ட வீட்டு மேல கடன் வாங்கியிருந்தாருலமா, அதை இப்ப திருப்பி கேட்டிருக்காரு போல இருக்கு. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. எப்படிமா கொடுப்பேன்? உன் பேச்ச கேட்டு ராமு இருந்ததுலயே ராஜினாமா பண்ணிட்டு வந்துருச்சு. இப்ப இருக்கிற வீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு. இதுக்கு தான் பெரிய எடுத்து போக வேண்டாம்னு சொல்றது. ஏன் சாந்தி, நம்ம நிலைமை எடுத்து சொல்லி பண்ணையார்கிட்ட கொஞ்சம் தவணை கேட்டா என்ன? பண்ணையார் முன்னால நாம கை கட்டி நிக்கணும், அத பார்த்து சிரிக்கணும்னு தான் கீதா இந்த காரியத்தையே செஞ்சிருக்கா. என்ன? ஆமாங்க, நம்மளை எப்படியாவது பழிய வைக்கணும்னு அவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நாம பலியாகவே கூடாது. வேற என்னமா செய்யறது? ரகனட்டா இருக்குது இந்த வீடு இருக்கே. ஆமாம்மா, இந்த வீட்டை விட்டு அவர் கடன் நடக்கும். நமக்கு மானந்தா பெருக்கு. இருக்கிற வீட்டையும் விட்டுட்டு நாம எங்கம்மா போறது? ஏம்மா கவலைப்படுறேன், நமக்கு அப்பா விட்டுட்டு போயிருக்கிற ரெண்டு ஏக்கர் நிலம் கிராமத்துல இருக்குல்ல, அதுல போய் மாடா வளைச்சு பாடுபடுவோம். அடுத்தவங்க கிட்ட கையேந்தாம, யார்கிட்டயும் கை கட்டி நிக்காம, தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து செய்யற உடைய தொழில். யாரு சாந்தியா? வரலாமா சார். என்ன விஷயம்? நீங்க யாருடைய வார்த்தை சரியா இருக்கான்னு பாத்து எடுங்க. எங்க அப்பா கொடுத்த பத்திரத்தை. ஆமா, பாக்கெட்லயே வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் அதை அவசரப்படாத. கனகப்பிள்ள, அந்த வேலாயிரம் பத்திரத்தை எடுத்துட்டு வாயா. இவ்வளவு சீக்கிரம் நீ பணத்தை கொண்டாருவேன் நான் எதிர்பார்க்கலம்மா. மானத்தையும் ரோஷத்தையும் நாங்க உயிரா நினைக்கிறவங்க, எங்களுக்கு பணம் பெருசு. இந்த வேலாயிரம் கணக்கு செட்டில்மெண்ட் எழுதிக்க வரவை. சரி, கொஞ்சம் கொஞ்சம் நாக்க அடக்கி பேச சொல்லுங்க. பியூலாம் பியூல், அவ புருஷன் ஊருக்கு கலெக்டரா இருக்கலாம், ஆனா என் புருஷன் எனக்கு கலெக்டர். இந்த பொம்பளைங்க எதை விட்டு கொடுத்தாலும் புருஷனை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பணத்தை யாராலையும் சம்பாதிக்க முடியும் சார், ஆனா கோடி ரூபாய் கொடுத்தாலும் குணத்தை சம்பாதிக்க முடியாது. அது உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் சொல்லி வைங்க சார். அம்மாருமா, அந்த பணத்துக்கோசம் தானே ஒரு காலத்துல என் பொண்ணையாரி சுத்திக்கிட்டு இருந்தேன். அதை மறந்துட்டு வாழ்ற பொண்ணை புருஷன் கிட்ட அந்த பிரிச்சு வச்சிருக்கேன். இதான் நீ அவளுக்கு செய்யற நன்றி? நான் யாரையும் பிரிச்சு வைக்கல சார். உங்க மகதான் என் புருஷனை ஏன் கண் முன்னாலேயே அவமானப்படுத்தினான். அவ கன்னத்துல அறையாம பொறுமையோட வந்த பாருங்க, அதுதான் அவளுக்கு செஞ்ச நன்றி. வாங்க போலாம். அப்பா, இந்த திமிரோட பேசிட்டு போற பாத்தீங்களா? ஐயாவை எதிர்த்து பேசிட்டு உயிரோட திரும்பி போறது இந்த ஒரே பொண்ணுதான். சின்ன, நீங்க ஒரு நல்ல பாம்பு, அது எனக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியலையே. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க லெட்டர் எழுதிருந்தா இதைவிட நல்ல விட பாத்துக்கலாம். பரவாயில்லம்மா, இப்ப இருக்கிறதுக்கு இடம் வேணும், அவ்வளவுதான். வா சாந்தி. எப்படி
சாந்தி இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கிறது காலெல்லாம் வலிக்குது ஆமா நம்ம நிலம் எங்கதான் இருக்கு நிலம் பக்கத்துல தாங்க இருக்கு ஆனா நம்ம லட்சியம் தான் ரொம்ப தூரத்துல இருக்கு அது நிறைவேறணும்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தா வேணும் அதுக்குள்ள கால் வலிக்குதுன்னா இப்போ சரி சரி வா போலாம் இது பாருங்க அதோ தெரியுதே அதான் நம்ம நிலம் கள்ளியும் முள்ளுமா இருக்கிற இந்த கட்டாந்தரையா நம்ம நிலம் ஆமாங்க இந்த மண்ணுக்குள்ளதான் நம்ம பொன்னான வாழ்க்கையே புதஞ்சு கிடக்கு இந்த நிலத்தை பண்படுத்தி விவசாயம் பண்றதுக்குள்ள நம்ம ஆயுசே முடிஞ்சு போகும் ஏன் அப்படி சொல்றீங்க முயற்சி செஞ்சா இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவுமே இல்ல சாந்தி பாடுபட்டாலும் இந்த நிலத்துல பலன் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல அப்படி சொல்லாதீங்க கஷ்டப்பட்டு உழைச்சா இந்த இடத்தை பொன் விளையும் பூமியா மாத்த முடியும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏற்கனவே இது வானம் பார்த்த பூமி தண்ணி வசதி இல்லாம எப்படி விவசாயம் பண்ண முடியும் இந்த ஊர் விவசாயிங்க வானத்தை பார்த்து ஏமாந்தாங்க நாம பூமியை பாப்போங்க நீ என்ன சொல்ற இங்க ஒரு கிணறு தோண்டுவோம் நல்ல யோசனை தான் ஆனா நாம ரெண்டு பேரும் மட்டும் எப்படி கிணறு தோண்டறது இத பாருங்க பக்கத்துல இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் தண்ணி வசதி இல்லாம பண்ணையார் நிலத்துல போய் பாடுபட்டுகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் இந்த யோசனையை சொல்லுவோம் சம்மதிச்சா எல்லாரும் சேர்ந்து கிணறு தோண்டுவோம் சாந்தி ஓ அறிவுக்கு நீ மந்திரியா இருக்க வேண்டியவ எப்படியோ எனக்கு மனைவியா வந்துட்டேன் இத பாருங்க வீட்டை மட்டும் இல்ல ஒரு பொண்ணால நாட்டையே ஆள முடியும்னு நாங்க தான் நிரூபிச்சிட்டோமே அடியே போயமா என்னடா டெக்கில் லெட்டர் வந்திருக்கே யார்கிட்ட இருந்து நம்ம ராம் கிட்ட இருந்து ராம் கிட்ட இருந்தா உனக்கே ஆச்சரியமா இருக்குல்ல என்ன கேக்கிட்டான் எல்லாம் கேக்கிட்டானா நம்ம சங்கருக்கு கீதாவுக்கு ஏதோ தகராறாம் அப்படியே ஆமா அதுக்கு இந்த கீதா இருக்கா பாரு அந்த குட்டி என்ன பண்ணிட்டான் நேரா சண்டை போட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான் அப்ப அப்புறம் என்ன ராம் ஒழிஞ்சிருக்கானா உடனே நீங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் சமாதான படிச்சு வச்சுட்டு ஊருக்கு போகவும் அப்படின்னு எழுதியிருக்கான் ராம் செஞ்சிருக்கானா அதே பூங்குடியில தான் இருக்கானா என்னங்க நாம ராம் செஞ்ச தப்புக்கு நேர்ல அவனை பார்த்து கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணுங்க ஆமாண்டி நம்ம குடும்பத்து மேல என்ன அக்கறை இருந்தா அவன் லெட்டர் எழுதியிருப்பான் கண்டிப்பா ராம் பயல நான் பார்த்தே தீரணும் புறப்படுவோம் கடலுக்கு கரகட்ட நினைக்கிறதும் அந்த கட்டாந்தரையில கிணறு விட்டு நினைக்கிறதும் ரொம்ப பைத்தியக்காரத்தனம் தம்பி கரையில நின்னுகிட்டே முத்து கிடைக்கலன்னு கவலைப்பட்டா முடியுமா கடலுக்குள்ள போனாதானே முத்து எடுக்க முடியும் ஆமாங்க தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு பாருங்க சொந்த வீட்டுக்காரன் வாடகை வீட்டுல குடியிருக்கிற மாதிரி உங்க நிலம் இருக்கும் போது நீங்க ஏன் அடுத்தவன் நிலத்துல பாடுபடணும் இது பாருங்க நாம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாடுபட்டா கண்டிப்பா பலன் கிடைக்கும் ஆமையா தம்பி தொடர்ந்து மாற்ற வேண்டாம் காலம் போற நம்ம அடுத்தவனுக்கே உழைச்சு என்ன தியாகண்டா ஆமையா எல்லாரும் போய் கிணத்தை தோண்டுவா அம்மா அவன் பேர சொன்ன அதனே எப்படி என் மருமகளை அவன் வீட்டை விட்டு அனுப்பலாம் அதான் நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன் அதத்தான் நான் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன கேக்குறது நல்லா கேளுங்க மருமகளே நீ ஒண்ணு கவலைப்படாத உன்னை நாளைக்கு கொண்டுட்டு போய் என் மகன் முன்னால நிறுத்தி வச்சு அவனை நான் உழுக்கு உழுக்குன்னு உழுக்குல அப்படி சொல்லுங்க இப்ப தாங்க நீங்க சம்பந்தி யாருக்கடா சம்பந்தி ஐயாவுக்குங்க அவர்கிட்ட உன் வாலாட்டம் எல்லாம் வச்சுக்கதரா ஏன்னா என் சம்பந்தி ஒரு மாறிடா சின்ன சம்பந்தி இப்ப என்ன சொன்னீங்க சின்ன சொன்ன என்ன நான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடியது ராமு நீ வயசுல ரொம்ப சின்னவன் அறிவுல ரொம்ப உயர்ந்தவன் என்ன நீ மன்னிச்சுக்க பாயா அப்படியெல்லாம் பெரிய பார்த்து சொல்லாதீங்க அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன் இது உங்க வீடு நான் உங்க பிள்ளை சாந்தி இது சங்கரோட அப்பா இது அவங்க அம்மா நல்லா இருமா அம்மா இது வந்து புரியுது புரியுது யாரோ ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு காய்கறி நறுக்கி கொடுக்கறானா அப்பாவே அவ பொண்டாட்டிதான் விருந்து கொடுக்க சொல்லியிருக்கான் சங்கர்
அவன் குணம்தான் உனக்கு தெரியுமே, தகுதி அந்தஸ்தெல்லாம் பாக்காதவன் இல்லையா? இருக்கிறாடே அந்த கீதா குட்டி பணம் இருக்குங்கிற தலக்கணம், அதுல என்ன பண்ணிருக்கா? ரெண்டு பேருக்கும் தகராறு வந்துருக்கு, கோவிச்சுக்கிட்டான், அப்பா விட்டு வந்துட்டான். அது சரி, அந்த பியூன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் யார் உனக்கு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நான் தான். ஆமா, ஆனா தகராறு காரணம் நான் இல்ல, இவதான். நீயா? ஆமாங்க, உங்க மருமக இவரு ஏன் முன்னால அவமானப்படுத்தினா? அது எப்படிங்க என்னால பொறுத்துக்க முடியும்? நீ சொல்றது வெரி வெரி கரெக்ட். அவனை சும்மாவா விட்ட? வாங்க இதாங்க மோர் சாப்பிடுங்க. அம்மா யாரு? மோர் குடுக்கும்போதே தெரியல, இவங்க ராமு உடம்பு மாமியாரு. ஓஹோ, மோர் குடுக்கறவங்க மாமியாரு, வாங்கி குடிக்கிறவங்க சம்பந்தி. அம்மா சம்பந்தி அம்மா, எங்களை யாரோன்னு நினைக்காதீங்க. ராமு இருக்கிறானே புள்ள மாதிரி. ராமு இவ்வளவு நல்லவங்களை வச்சுக்கிட்டு ஏன்பா யாருமே இல்லைன்னு சொன்ன? அதுலயும் நம்ம பைய கெட்டிக்கார பையதான். எங்க அவன் பணக்கார வீட்டு புள்ளன்னு சொல்லிட்டா? உங்க பொண்ணுக்கு நீங்க நகை நட்டு கேட்டுடுவீங்களோன்னு எங்களை பத்தி உங்ககிட்ட அதிகமா சொல்லாம இருந்திருக்கான். உங்க மகனை நான் பணத்துக்காக கட்டிக்கிட்டேன், அவர் குணத்துக்காக தான். அப்படி சொல்லுமா? குணம் இருந்தா கோடி வரும். கோடியும் கூடி வரும். சீக்கிரம் சாப்பிட்டுருக்க, மோர் நீராயிட போகுது. நீராயிட போகுதா? நம்ம வீட்டு மோர் மாதிரி அவ்வளவு திக்கா இருக்காது, இங்க கொஞ்சம் தண்ணியா தான். தண்ணி தண்ணி இல்லைங்க, சீக்கிரம் குடிச்சிட்டு காசு கொடுங்க, போக வேண்டாம். சும்மா இருடி, அவன் தண்ணி தான். இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம வீட்டுல சாப்பிடாம சாப்பிட்டா போகுது. முதல்ல உங்க மக ஒரு பேரனை பெத்து கொடுக்கட்டாங்க, பாருங்க சிறுப பாருங்க, சிறுப பாருங்க, அவன் கையாலேயே சாப்பாடு போடுறது சாப்பிட்டுட்டா போகுது. சாந்தி, அந்த கீராவுடைய கர்ப்பத்தை நீ தான் அடக்கணும். அப்ப நான் வரட்டுமா? நீங்களா ரெண்டு பேரும் ஒத்துமையாங்க, போலாம். வரமா, போயிட்டு போயிட்டாங்க. நடந்த விஷயம் தெரியாம நினைச்சு வந்த காரியம் முடிஞ்சது.
கைப்பிடிச்ச பூமானோ எதுத்த வீட்டை பார்த்தானே
விடாமுயற்சியும் கூட
மனுஷங்களுக்கு இல்லாம போயிடுச்சே. I'm
கங்கையம்மா பைகையம்மா கடனி செழிக்கும் பொன்னியம்மா உங்களுக்குள் தண்டை வந்தா ஒருமைப்பா பிழைக்காதே நேரோ உழவனுக்கு தெய்வம் எல்லாம் உங்களை போல நதிகளம்மா உணவளிக்கும் தெய்வம் எல்லாம் உழவராக வந்தோம் ஏனேனோ மனிதர்களை நம்பி வந்தோம் நன்மை ஏதும் இல்லை அம்மா மண்ணை நம்பி பாடுபட்டோம் இருந்து போச்சு சொல்லை அம்மா இருந்து போச்சு சொல்லை ஏனேனோ ஜனநாயகம் நடத்திடணும் சமதர்மம் நிலைக்கிடணும் சமதர்மம் நிலைக்கிடணும் பார்த்தாலே சிரிச்சிடணும் பாரதமும் உயர்ந்திட பாரதமும் உயர்ந்திடணும் பாரதமும் உயரணும் ஏனே ஒரு பணக்காரன பார்த்து கேக்குற கேள்வியாமா குறுக்க பேசினா உங்களுக்கு பிடிக்காது எனக்கு வயசு நிஜமா 55 வெளியில சொல்றது 45 அந்த அம்மாவுக்கு 45 வெளியில சொல்றது 25 அந்த அம்மாவுக்கு 45 உங்களுக்கு 55 இந்த வயசுல இப்படி ஒரு அநியாயமா ஐயோ நாங்க எந்த தப்பு தண்டாவும் செய்யலையே இதை விட பெரிய தப்பு வேற என்ன இருக்கு ஆள் அனுப்புங்க மருந்து கொடுத்து அனுப்புறேன் உடம்ப ஜாக்கிரதையா பாத்து அது பத்தி நீ சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசினா இருமல் வரும் இருமல் வந்தா சளி வரும் சளி வந்தா ரத்தம் வரும் ரத்தம் வந்தா சத்தம் நின்னு போ பயம் போடு இந்த மாதிரி எதுக்கு பேசுற எனக்கு பிடிக்காது உப்பு பானையில போட அதான் சக்காளச்சியா ஐயோ நான் அந்த அம்மா சுறுசுறுப்பா இருக்குதே அத மாதிரி ஒரு பொட்ட குழந்தை வேணும்னு சொல்ல வந்தேன் அப்படியா ஆமா நீ நான் குறுக்க பூந்து வள்ள வள்ளன்னு குறைச்சு காரியத்துக்கு எடுத்துக்கிட்டேன் ஊருக்குள்ள போய் கூட 2 ரூபா கொடுக்கறேன்னு நீ நான் முந்தி அடிச்சுட்டு வருவான் பார்ப்போம் சரியான யோசனைங்க அவர்களும் போச்ச மாதிரி இருக்கு நம்ம மனமும் போன மாதிரி இருக்கு என்ன சொன்ன சின்ன வர வரவும் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா உன்னை நம்ப முடியல எஜமா இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கூட இருக்கிறவன் தானுங்களை குழிய தோன்றான் ஆனா நான் அப்படி இல்லைங்க ஊர்ல எவன் கிட்டாலும் சரி நீங்க நல்லா இருக்குன்னு ஏன்பா நீங்க ரெண்டு பேருமே இப்படி தகராறு பண்ணிட்டா எப்படி பரப்பு 2 அடி அந்த பக்கம் இருந்தா என்ன இந்த பக்கம் இருந்தா என்ன அண்ணன் தம்பிக்குள்ள ஏப்பா வீண் விவகாரம் அனுசரிச்சு போங்க தலைவர் தான் சொல்லி தரல சமாதானமா போங்கப்பா சரிங்க ராமு சேட்டையின் அக்கிரமத்தை என்ன பண்ணையர் அதிரிய கூலி கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வேலை வாங்கிக்கிட்டு இப்ப இல்லைன்னு சொல்றாரு அப்படியா எங்களுக்கு வந்த ஆத்திரத்துல அந்த இடத்திலேயே அவரை வெட்டி புதைச்சிருப்போம் இருந்தாலும் சங்கத்துக்கு கட்டுப்படணும் மேலே ஐயாயிரம் ஆத்திரப்படாதீங்க இது விஷயமா நான் பண்ணையார நேர்ல சந்திச்சு பேசுறேன் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கலனா அதுக்கு மேல ஆக வேண்டியது பாப்போம் பெரிய தலைவன் வரானே தலைவன் இந்த காலத்துல என்ன தடிக்கு விழுந்த பசங்களா தலைவன் அவன் பாக்குறான் ஏண்டா சின்ன
நீங்க பட்டிருக்கிற கடனை கேக்க வந்திருக்கேன். பேசிட்டு இருக்கீங்களே, இவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்லையா? சேர் அண்ணா, சிம்மாசனமே வச்சிருக்கேன். ஆனா அதை யாருக்கு போடணும்னு ஒரு கணக்கு எனக்கு இருக்கு. உட்காருங்க தலைவரே. உங்க நிலத்துல பாடுபட்ட விவசாயிகளுக்கு கூட 2 ரூபாய் கூலி குடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப இல்லன்னு சொல்றது என்ன சார் நியாயம்? அப்படி நான் குடுக்கறேன்னு சொன்னதுக்கு யாருப்பா சாட்சி? அந்த மாரியாத்தா சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நீ வாய மூடுற முந்திரி கொட்டை. நீங்க அவ வாய அடிச்சிடலாம் சார், ஆனா பாடுபட்ட விவசாயிகளுக்கு பதில் சொல்லியே தீரணும். என்னப்பா மிரட்டுற? நான் எப்பவும் போல வழக்கமான கூலியை தான் என்னால தர முடியும். அப்படின்னா உங்க நிலத்தை அறுவடை செய்ய ஒரு ஆளு கூட வரப்போறது இல்ல? அதனால என் நிலத்துல அறுவடை ஒண்ணு நிக்க போறதும் இல்ல. நீங்க இப்படி பேசுறது சரியில்லை சார். உழைக்கிறவன் நெத்தியில் இருக்கிற வேர்வை உலர்றதுக்குள்ள அவனுக்கு ஊதியத்தை கொடுக்கறவனுக்கு பேர் தான் முதலாளி. அது இல்லாம அடுத்தவனுடைய உழைப்பை சுரண்டி ஏமாத்த நினைச்சா அவன் திருட. வாங்க போலாம். அறிவு கட்டவனே, அந்த பையனுக்கு யாரா சார் போட சொன்னது? நாக்க பிடிச்சி சாகுற மாதிரி இந்த வீட்டுல ஒரு நாக்காளி இல்லையான்னு கேட்டான். எனக்கே ரோஷம் வந்துச்சு, அதான் போட்டேன். சின்ன ஐயா, வர வர உன் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எஜமா, இந்த ஊர்லயே நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவன். என்னையும் ஒதுக்கிடாதீங்க. யாரது பண்ண? யாரு அடுத்த ஒரு ஆளுகளை வச்சு அறுவடை பண்ணிட்டு இருந்தாரு. நான் கூட அவன்னு போய் தடுத்தேன். என்ன குத்திட்டாங்க வண்டி எடுத்துப்பா. ஏன் வெளியூர் ஆட்களை வச்சு நீங்க எப்படி அறுவடை செய்யலாம்? அதை கேட்க நீ யாரா? அவனுக்கு புரிய வைக்கிறேன். நம்ம நெல்ல மூட்டை போற தோட்டத்து பங்களால அடிக்கிட்டா, இதெல்லாம் வெறும் உமி மூட்டடா. அப்போ எதுக்காக இன்ஜினியர் வச்சுங்க? நான் இங்க வச்ச நெருப்பு தான்டா அந்த பசங்க அடி வைத்த பச்சைக்கிட்டு எரிய போகுது.
கலெக்டர் ஐயா ஏதோ ஃபைல பாத்துட்டு இருக்காரு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன் சொன்னாரு. வாங்க என்ன போகலாம், இனிமே நமக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்பா? ஏன்பா வந்திருக்கிற கலெக்டர் பண்ணையாரோட மருமகன். கலெக்டர் எல்லாருக்கும் பொதுவானவர், நியாயம் நம்ம பக்கம் இருக்கும் போது எதுக்காக பயப்படணும்? அவசரப்படாதீங்க, உட்காந்து. நீங்க கோபம் இவங்களுக்கு உங்களுக்கு என்ன தகராறு? சொன்னபடி விவசாயிகளுக்கு கூலி கொடுக்காம அடுத்த ஒரு ஆளை வச்சு அறுவடை செஞ்சா கேட்க போன ஆளை வேல் கம்பால குத்திட்டாங்க. நீங்க அந்த சாமி சத்தியமா சொல்ல வேண்டாம், இந்த சின்னசாமி சத்தியமா சொல்லுங்க. நெல் முட்டைகளுக்கு நெருப்பு வச்சது அவங்களா இல்ல நீங்களா? நீங்க அங்க பத்த வச்சுங்க, நான் சமயம் பார்த்து இங்க பத்த வச்சுட்டேன். மிஸ்டர் பரமசிவம், நெல் முட்டைகளை தோட்டத்தை பங்களாவில பதுக்கி வச்சுட்டு விவசாயிங்க தான் நெருப்பு வச்சாங்கன்னு ஏன் பொய் சொல்றீங்க? நியாயப்படி அவங்களுக்கு சேர வேண்டிய கூலியை கொடுத்து அனுப்புங்க. இனிமே நீங்க இப்படி நடந்தா சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். நான் தீர்த்து வச்சுட்டேன், என் வழக்க யாரா தீர்த்து வைப்பா? இப்படி கலெக்டரா? உத்தரவாங்க சார். ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க, ஆபீஸ்ல பாத்துக்கலாம். நீங்க தேர்தல் நிக்கிறேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், நல்ல ஒரு தலைமையா பார்த்து சட்டசபைக்கு போயிட்டா மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா என்ன? சாதாரண ராமுவாவே எப்போ நான் உங்களோடயே இருந்தேன். ஏற்கனவே அந்த பண்ணையார் ஊரை ஆட்சி படுத்திட்டு இதுல எம்எல்ஏவா ஆயிட்டா ஊரையே கொள்ளடிச்சிருவான். ஆமா தம்பி, விவசாயிகளோட வயிற்றுல அடிக்கிற அந்த பண்ணையாருக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நீ தான் தம்பி. ஆனா பண்ணையா கிட்ட பலபலமும் செல்வாக்கு நிறைய இருக்கு, அதை எடுத்து முறியடிக்க மக்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கு. ஆமா ராமு, இந்த தேர்தல்ல நீங்க நின்னுதான் ஆகணும். வெற்றியும் தோல்வியும் அவங்க கையில இருக்கு, அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன் தயங்கிருக்கு? சரின்னு சொல்லுறாமா? நீங்க எல்லாரும் சொல்லும் போது அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க இஷ்டம். எப்படி தான் வாங்க வரான்னு பையன் அது எப்படி கேட்க? எதாவது வந்து போகலாம், எனக்கு வேற ஒன்று வரல.
உங்க உண்ணியத்துல நல்லா இருக்கிறேன் தம்பி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க.
இல்லாம நாங்க இருந்து எப்படியோ அந்த பைய மீட்டிங் போட்டு பேசி பேசி எனக்கு மயக்கிட்டாங்க. அவன் சொல்றான், நீங்க எனக்கு போடுற ஓட்டு பண்ணையார் வைக்கிற வேட்டுங்கிறான். இருக்கிற நிலைமைய உங்ககிட்ட சொல்லி போலாம்னு வந்தோம். சொல்லியாச்சல்ல, வாங்க வர்றங்க வர்றங்க. காலனாக்கு வக்கில்லாத பையன் அவன் கூட்டத்துல பேசுறானா அதுக்கு நான் பயப்படணும். இத வந்து சொல்றாங்க பெரிய மனுஷன். இறங்கட்டும். ராம எனக்கு ஒரு எதிரியாடா. சொல்லுங்க ஐயா, அவனை என்ன செய்யணும்? இன்னைக்கு சாயங்காலம் அவன கையம் கட்ட கிராமத்துல கூட்டமா. அவன் ஊர் வந்து திரும்ப சேரக்கூடாது, அவ்வளவுதானே. மீட்டிங்க்கு நேரமாச்சு, கொஞ்சம் வேகமா பாப்பா. சரிங்க. ஓட்டுகளும் ராமோ அவர்களுக்கு
அம்மா கவனிச்சு. பாஞ்சாலி போட்ட சபதத்தை நிறைவேற்றி கூந்தலை அள்ளி முடிகிற காட்சிப்பு வெளியில நடந்துகிட்டு கைகட்டி சேவகம் பார்த்த பியூனை வரவேற்க இன்னைக்கு காட்சிய பாத்தியா? அதுக்கு பேரு தாண்டி ஜெனராயிரம் மனத்தால எதையும் சாதிக்கணும்னு நினைச்சியே இப்ப என்ன ஆச்சு? உன் அகந்தையும் கர்வமும் எங்கடி போச்சு? வார்த்தையால மட்டும் மன்னிப்பு கேட்டா போதாது, நீ செஞ்ச காரியத்துக்கு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீ பேசாம இரு சாந்தி. ஒரு காலத்துல உன் புருஷனை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ பிராக்கியத்தோட போராடி அவன் அதை விட உயிரியில கொண்டு வந்து வச்சுட்டேம்மா. வாழ்க்கையில ஒருத்தனுக்கு அமைகிற மனைவியை பொறுத்து தான் உயர்வும் தாழ்வும் இருக்குன்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சிட்ட. மன்னிப்பு கேள். இனிமே நாம ஐ அம் சாரி சார், மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்களே. ஒன்றா கைய, என்னடா இது? இப்பதான் மந்திரியான அதுக்குள்ள வைர மோதிரம் தங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பேசிக்கிறேன். எங்களை இப்ப என்ன ஆச்சு? இது 1973 சொல்லவே இல்ல ஐயா. பாத்தீங்களா, இவனுக்கு குழந்தை பிறந்திருக்கிற என்கிட்ட சொல்லவே இல்ல. வேறனா பேச்சியா? நீ வேற என் தம்பி மாத்த வாங்குற தங்க தம்பி என் மகன்.